கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏண்டா எங்களுக்கு புறவார சந்ததி இலங்கைய சரிசமமான இலங்கைய பாக்குமா, இதுக்கு முன்னே இருந்த இலங்கைய பாக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குரிய நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு இப்போ வயலன்ஸ் மாறிக்குது. ஸோ நம்ம கட்டாயமா நான் வயலன்ஸை படிச்சு எங்களுக்கு புறவார சந்ததிக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நான் வயலன்ஸ் வந்து கட்டாய நாங்க ஏன் யூத் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை இல்ல கூடிக்கிறோம் அப்படின்னு யாருக்கே ஆன்சர் பண்ண வேணுமா? படிக்கணும் எங்களுக்கு ஏன் இது கட்டாயமா படிக்க வேண்டிய ஒரு பாடமா மாறுது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் யாருக்கு தெரியுமா? அஸ்லாம் தலைவர் இப்ப இருக்கிறவங்க வந்து பின்பற்று பற்றிக்கொள்ளக்கூடியவங்க சரியா? இளைஞர்கள் கிட்ட தான் நல்லது சொன்னாலும் டக்குன்னு பீத்து சேரும், அதுவே தீங்கு சொன்னாலும் குயிக்கா பீத்து டக்கு சேரும். அதுவே பரவி ஷேர் ஆகக்கூடியதான் இளைஞர்கள் கிட்ட இருந்துதான். அதனால தான் முக்கியமா இளைஞர்களுக்கு இந்த நான் வயலன்ஸை பத்தின அறிவு வேணும்னு சொல்லி மும்முரப்படுத்துறாங்க. தருணம்ன்ற விசேஷம் வேணும் முகத தருணே கியானதையா கிக் பண்ணி வட்டகா காண புழுவாம் பிரிசா கே வகையம ஏக அணிப்பத்திர கரான புழுவாம் பிரிசா பிரிசா அப்படியே தருணே பரான புழுவாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது ஏன்சா தமா மே நான் வயலன்ஸ் கியானதே தருணே அதரட்ட வந்து சுதுசும பிரிச மே தருணே கியானதே கையாளாம நம்மள்ட இருக்கிற மனசு அல்லது நம்ம கூட இருக்கிறார்களை வச்சு எந்த அளவுக்கு ஒரு பாதகம் ஒத்தருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நிலையில வந்து எடுத்துக்கொள்ளிடுமோ இவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு எந்த விதத்திலயுமே ஒரு தீங்கு எங்களுக்கோ எங்களை சூழலவங்களுக்கோ எந்த விதத்திலயுமே ஒரு தீங்கு இல்லாத மாதிரி நாம நினைச்ச விஷயத்தை நல்லதுக்காக சமூகத்துக்காக நாங்க நிலைநாட்டின விஷயத்தை சரியான வேலை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு உதவி செய்தது தான் அந்த நான் வயலன்ஸ். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நான் வயலன்ஸ் எப்பவுமே அமைதியா புத்திசாதியுமா கொஞ்சம் ஸ்லோவா அப்படி போகக்கூடியது அந்த நான் வயலன்ஸ் சரியா? காரணம் என்னன்னு சொன்னா மற்றவங்களோட வன்முறை செய்யறவங்களோட பார்வையில நான் வயலன்ஸை பத்தி கதைக்கலாம் நான் வயலன்ஸ் எல்லாம் செய்யலாது ஏன்னு சொன்னா அவங்க சோம்பேறிகள் பயந்தவங்க தான் நான் வயலன்ஸ் செய்யறது நாங்க கொஞ்சம் ஸ்பிரிட் ஆகிக்கணும் அவசரம் ஆகிக்கணும்னு சொல்லுவாங்க. அது இல்ல, உண்மையிலேயே புத்திசாலிகளும் புத்திஜீவிகளும் மட்டும்தான் இந்த நான் வயலன்ஸை பயன்படுத்த இயலும். மற்றபடிக்கு மற்ற யாருக்குமே வன்முறை செய்யற யாருக்குமே இந்த நான் வயலன்ஸை பயன்படுத்த இயலாது உண்மையா. அதைத்தான் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் எப்படி அந்த நான் வயலன்ஸை பயன்படுத்துறதுன்னு சொல்லி. ஹிதலா கல்பனாக்காரிக்கு
කාඩර් එෆෙක්ටක් වෙයිද නැද්ද සියලු දේ බලලා අපි හිමින් යන ගමනක් තමයි නන් වයලන්ස් කියන දේ එයා කිව්වේ. ඉතින් ඒක මම ෂෝට් ඉදිරි කිව්වා. සිනා ගොඩ්සන් සොල්ඩ්‍රම් එනන සොනා වන්මුරේ සේරමංගල පක්කතල ඉන්නෝ නන් වයලන්ස් අලාද අහිංසේ සේරමංගල පක්කතල ඉන්නෝ ஒரு குவாட்ஸ் என்னென்னா, நாங்கள் வன்முறை செஞ்சு இன்னொராளோட உயிரை பறித்து இன்னொராளோட உடம்பைக்கு கஷ்டப்படுத்தி தான் நாங்கள் அந்த இலக்கை அடையணும்னு சொன்னால் அப்படி ஒரு இலக்கை எங்களுக்கு தேவையில்லை. அதுவே மற்ற சைட்டில் ஸ்லோவாக போனாலும் சரி அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நாம் அந்த வேயை போய் சேருவோமா இருந்தால் அது எவ்வளோ நாள் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போய் அந்த வேயை அடையலாம். சரியா? இதே விஷயத்த இலங்கையிலயோ இல்லை உலகத்துல இருக்கிற பிரதானமான நாலு மதங்களுமே இதே விஷயத்த சொல்லுது. இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, புத்திஸ்டா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, அவங்க அவங்களோட மதத்துல இந்த நான் வயலன்ஸை பத்தி ஒரு பாரிய பரப்பே சொல்லப்பட்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இஸ்லாம்ல எங்கட சலாம், சரியா? எங்கட சலாத்தை பரப்புறது விஷயம் அது என்னன்னா, சலாம்ங்கிறது வந்து ஒரு சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு மேலே உண்டாவதாகிட்டு தான் அந்த சலாத்திலேயே சொல்றாங்க. அப்ப நாங்க இல்லை அந்த சாந்தியும் சமாதானத்தையும் பரப்புறதுக்காகத்தான் இஸ்லாம்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள முழுமையா அழைச்சிடும். அதுவே கிறிஸ்டியன்ஸ் சைட்லயும் யாராச்சும் சொல்லணுமா, கிறிஸ்டியன்ஸ்ல இருந்து ஒரு ஒராள் எழுவி நொன்வயலன்ஸை பற்றி ஒரு குவாட்ஸ் ஒன்று சொல்லணுமா? ஆகம் ஹத்திரம கியானே எக்கம தே நான் வயன்ஸ் கே தமை ஆகம் ஹத்திரம கியானே ஏகிங் அபி இஸ்லாம் ஆகமே கியானே அபி சலாம் கியனக ஏகிங் கியானே அபி பீஸ் பில்டிங் எக என்னதர கியதெனத பீஸ் பில்டிங் எக சமாஜ சாந்திய சமாதான சாந்தி சமாதான ஏக ஏகிங் யாஹனா கிறிஸ்டியன் ஆகமே மொழோத கியானே எல்லாத்லயே இருந்து கிறிஸ்டியன் ஆகமே சலசியா எங்களோட பல அடுத்தவங்க இறங்கும் காட்டும். கிறிஸ்டியன்ஸ்ல ஒரு சொன்னிதான் எங்களோட ஈக்கிறவங்களுக்கு நாங்க தான் இறங்கம் காட்டணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பிரதர் சொன்னதுதான், எங்கட வாயால தான் நாங்க கேடுவோம், அந்த வாயை வச்சு நல்லது செய்யணும்டா அடுத்தவங்களுக்கு இறக்கம் காட்டுங்க. அந்த இறக்கம் காட்டுறதாலேயே எங்கட சமூகத்தை நாங்க காப்பாத்தி கொள்ளையிறோம், அந்த அழிவுல இருந்து நாங்க மீண்டு வரையிறோம். சரியா? ரைட். அடுத்தது ஒரு புத்திஸ்ட்ல இருந்து அன்பு காட்டணும், கரிசனம் செலுத்தணும். கிட்டத்தட்ட எல்லா நாலு மதத்திலயுமே ஒரே விஷயம்தான், வித்தியாச வித்தியாசமான மொழியிலையும் வித்தியாச வித்தியாசமான சொல்லிக்கிறாங்க. அதை புரிஞ்சு கொள்ளாத ஆளுக்கை தான் மதத்துக்குள்ள இல்லாமல் பிரச்சனையே உண்டாக்கிட்டிருக்கிறாங்க. எங்கட மதத்துல ஒண்ணு சொல்லிக்கிறாங்க, உங்களோட மதத்துல ஒண்ணு சொல்லிக்கிறாங்க, அதை பிரச்சனையாக்கிறதான் இப்ப இருக்கிற இலங்கையில் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையே அந்த மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை தான். ஆனா உற்று நோக்கம்னு பார்த்தா அது முழுமையா பரப்புறது நான் வயலன்ஸ்ங்கிற இதை வேட்ஸ் தான். Did you touch Hinduism? Did I miss? Hinduism? ரைட். அது நானே சொல்றேன், அன்பே சிவம். அது நான் போன செஷன்ல படிச்சேன். அன்பே சிவம்னு ஒண்ணு தான் நான் படிச்சேன். அது என்னன்னு சொன்னா, அன்பு தான் அவங்க சிவம்ங்கிற பெரிய கடவுள். அந்த அன்பு தான் சிவத்துக்கு ஒப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதான் அந்த லவ், அந்த அன்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நாலு சமயமையுமே இதைத்தான் சொல்றாங்க. Very good.
ரைட், அப்படி வரும்னு பார்த்தா இந்த உலகத்துல நான் வயலன்ஸ் அஹிம்சைன்னு சொன்ன உடனே முதலாவது அவங்களுக்கு ஞாபகம் வர ஒரு ஆள் காந்தி, சரியா? அஹிம்சைங்கிற வார்த்தைக்கு முன்னுதாரணமாக இருந்தவங்க வந்து காந்தி. அவர் வந்து ஒரு நான் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி எந்த விதத்திலையும் பலசாலியில இருந்து குறைஞ்சவங்க இல்லை, சரியா? படித்ததுல இருந்து குறைஞ்சவங்க இல்லை, புத்திசாலி. அப்போ அப்படி இருக்கக்கூட வன்முறையை கையாளாம அவங்க அஹிம்சையை கையாண்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க அவங்கள நாட்டு மக்கள் மேலேயும் சமூகத்தின் மேலேயும் இருந்த ஒரே பற்றிட காரணமாகத்தான் அவங்க அந்த அஹிம்சையை பின்பற்றினாங்க. அந்த அஹிம்சை காரணமாக எவ்வளோ உயிர் காப்பாற்றப்பட்டிக்கும், எவ்வளோ உயிர் சேவ் பண்ணப்பட்டிக்கும், எவ்வளோ திங்ஸ் அதாவது உடைமைகள் பாதுகாக்கப்பட்டிக்கும், எல்லாமே அந்த அஹிம்சையில காரணமாக தான். சரியா, நம்ம எப்போ வன்முறைக்கு இறங்குறோமோ அது நம்மளுக்கு அழிவை தான் கொண்டு வரும். ஹபை காந்திட்ட லேசியுனே நே இட் வாஸ்ன்ட் ஈஸி ரைட் இட் வாஸ் வெரி டஃப். அந்த நான் வயலன்ஸ்ங்கிறது வந்து வயலன்ஸை விட ஈஸியானதும் இல்லை. அவங்க எவ்வளோ வயசானதுக்கு போறவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கான வழி, அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் வர்றதுக்கான முதலாவது காரணம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸில் இலங்கையில சுதந்திரத்தை பற்றி படிக்கக்கோளோ முதலாவது இலங்கையில இந்த இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து தான் இலங்கைக்கு சுதந்திரம். ஸோ அப்போ இலங்கையில சுதந்திரத்துக்கான காரணம் கூட அங்கே இருந்து தான், அது காந்தி அவங்களோட ஒரு ஸ்டெப்பாக தான் இங்கே கிடைச்சதுன்னு முன் வைக்கிறாங்க. So before you get there, one more thing. Is it a coward who is non-violent or a brave person who is non-violent? கேன்னே பய பயாக் தியன கெனெக் த நான் வயலண்ட் வென்ன நத்தம் நிர்பீத கெனெக் த நிர்பீத ஐ ஐ ஐ ஹேம கியன்னே யாட யம் கிசி கல்குமாத் தியனா யம் கிசி மே லக்க தியனா கே ரட்டே ஜனதா கே ந யம் கிசி ஆதர கருணாத் தியனா மீன்ஸ் ஏகை நிர்பீத ஐ பிகாஸ் நான் வயலண்ட் கி கெட்டல் ஹன ஓகே சோ non-violent is apita ara react karanne naththam kavuru hari mona kiwoma apita react karanne ekata samahara wala apita lazy tag gala mokak hari kiyala dann naththam karala dann habai non-violent unama godak dara gannone you have to bear a lot because you can't react violently so you have to be very strong so that takes a lot of courage okay so we have to tell our students tomorrow that somehow when if somebody is being violent to you it doesn't mean that they are right or anything but it takes a lot of courage and it's very good I mean we respect a person who can bear it and solve that issue non violently without reacting the same way okay thing ape api garu karanne apita veradda kala api e vidiram veradda karna e kenata ait respond karne ka neme habai api vena vidyak karan non-violent theater ek visnar connect right tamala solra last shorta non-violent seiradhu vandha na best case sonna maadhiri unmaiye palasaliyala mattuna yelum violence yaarala vena payandavangalala senji mudichirayalum yaanu sonna unmaiye payandavanga dhaan andha violence kalaipu vittu engalukku oru prachniye varakudadhu naanga odingirona ana violence matta eekkanum nenikiravanga dhaan violence parapiradhu adhuve non-violence mulu naattu makkalude mulu samoothirayum ஒரு அக்கறை இருக்கிற ஒரு ஆளால திடவுத்தி போன்ற ஒரு ஆளால மட்டுமே செய்யக்கூடியதுதான் இந்த நன்மை. ரைட், லாஸ்டா அவனை கேள்வி ஒண்ணு, இவ்வளோ நாள் இலங்கையில நடந்த வயலன்ஸ் பிரச்சனை அதுவே நான் வயலன்ஸா இருந்து இருந்தா இலங்கையில என்ன எல்லாம் நடந்திருக்கும் அவனை கேள்வி. இவ்வளவு நாளா நடந்த பிரச்சனை எல்லாம் வயலன்ஸா இருந்தது, அதனால என்ன நடந்துக்குது? நான் வயலன்ஸ் இருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்?
මෙච්චර දවස් ශ්‍රී ලංකාවේ සිද්ධ වෙන ප්‍රශ්න වයලන්ස් විදිහට තමයි සිද්ධ වුනේ. ඒ ප්‍රශ්නම නොන් වයලන්ස් විදිහට සිද්ධ වුණා නම් මොන වගේ දේවල්ද වෙන්න සිද්ධ? රයිට්. ஃபர்ஸ்ட் திங், எகனாமிக்ல பெரிய ஒரு லாபம் கிடைச்சிருக்கும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு விளங்கும், ஒரு நான் வயலன்ஸ் வெஹிக்கிளோ நாலு கடை எரியும், அஞ்சு பஸ் எரிச்சிருவாங்க, ஒரு சமூகத்துக்கிடையிலான ஒரு கூட்டத்தில் அங்கனவில் ஒரு பொருளாதாரமே வீழ்ச்சியடி. ஒரு ஆள்கிட்ட கடை தான், ஆனால் நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பான ஒரு எக்கனாமிக் லெவலில் பாதிப்பு கொண்டு வரும். அதுவே நான் வயலன்ஸ் இருந்து இருந்தால் அவங்களோட நோக்கம் நிறைய வேரிக்குமா இருக்காதா? ஏன்னா ஒரு வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் ஆகிக்கும், ஆனால் கட்டாயமாக இந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாம நாட்டுக்கு நல்லது நடந்துக்கும். டெவலப்மெண்ட் குடிக்கும், ரைட். ஏற்கனவே சரியா ஒரு டெவலப் பண்ணி வச்ச ஒரு ரோட்டையோ ஒரு பில்டிங்கையோ உடச்சு சின்ன சின்ன பின்னமாக்கிட்டாங்க, அதை மறக்க செய்யறதுக்கு டெவலப்மெண்ட் செய்யறதுக்கான செலவு இன்னொன்னு பாதிச்சுக்கு, அதை விட கூட டெவலப்மெண்ட் கிடைச்சிக்கும். දැන් එයා ඇහුවා, දැන් ඒ කාලේ දැන් රටේ ප්‍රචණ්ඩත්වය ඇති වෙලා දැන් තියෙන දිගටම ඒකම අවිංසාවාදී විදිහට ඇති වෙලා තිබුණා. මොනවද වෙන්න පුළුවන් දැන් දකින්න පුළුවන් මොන විදිහටද? ඉතින් ඒකෙන් යන සහෝදරය කිව්වා පිළිතුරු විදිහට රටේ ගොඩක් දියුණුවක් බලන්න තිබ්බ කියලා ආර්ථික වශයෙන්. ඉතින් ඒකට එයා උදාහරණ කිව්වා, ඔව් මොකද දැන් අපි දැන් ප්‍රචණ්ඩත්වය ඇති වුණා මොකද කරන්නේ? අපි බස් ගිනි තියෙනවා, ඉඩ කඩම් කඩවල් ඒ වගේ දේවල්. දැන් එතන අපිට කොච්චර ආලාභයක් වෙනවද? ඒ වගේ ආර්ථිකයට අපිට හොඳ ආර්ථිකමයෙන් අපේ රටේ හොඳ දියුණුව බලන්න තිබ්බ කියලා තමයි පොදුවේ කියන්නේ. හැබැයි but this the violence that we had in Sri Lanka was because one party felt like they were being mistreated by the other party, right? So ලංකාවේ අපිට යුද්ධයක් තිබ්බේ is ගොඩක්ම එක ethnic group එකක් හිතුවා අනි ගුප් එක ඒගොලන්ට අසාධාරණෙන් සැල්කලි කන්නාහි කියලා. ඉතින් හරි ඕක ප්‍රචණ්ඩත්වයට ගියා, රයිට්? ගුප්ස් දෙකම ප්‍රචණ්ඩත්වෙන් විසඳන්න හැදුව විසඳුනාද? Did was the ethnic conflict solved because of violence? Do you think? Yes, there was economic destruction, that's true. But what else? Social destruction. Now look, still the Sinhalese community and Tamil community can't look at each other, and then the Muslim community is caught in the middle. Okay, but if the Sinhalese community and Tamil community didn't get into each other, not just that development wouldn't have happened. Kiyanne Sinhalese Tamilay prachandatwen meka visadanda haduwe natha ek ow ape diunuwata godak baada una habai eka vitaran neme den sam කමියුනිටිස් දෙකක් කතා කරන්න ඒව ගොඩක් වෙනස් වෙන්න තිබුණා. අපේ ඕගලන්ගේ සීයලගෙන් ආච්චිලගෙන් අහන්න යුද්ධෙට කලින් සාමාන්‍ය මිනිස්සු අතර වෛරය තිබුණ නැහැ. හරි? Before the war there was no hatred between Sinhala Tamil Muslim groups. It was a much bigger, it was led by a political movement. But all those things changed. Okay? So when we say that when we talk about violence, it's not only development, economic development, social development, psychological, manasika, ne? Like children who have been through the war, they are very psychologically affected. Okay, manasika peedane godak elamainta tiyena. So api when we talk about the consequences, e okkoma gana katha karanna. Okay, good, finish, very good. Okay, excellent.